SmileyTrips.com, the domestic and international tour expert. டிஜிட்டல் இந்தியாவின் அபரிமிதமான வளர்ச்சியை குறிப்பதில் பெரும் பங்கு வகிப்பது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எனப்படும் பண பரிவர்த்தனை. யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வது பாதுகாப்பானதுதானா? நிபுணர்கள் விளக்கங்களுடன் விரிவாக பார்க்கலாம். பூக்கடை முதல் பழம் காய்கறி கடைகள், சாலையோரத்தில் உள்ள தள்ளுவண்டி கடைகளிலும் தற்போது இடம்பெறும் கியூஆர் கோடுடன் கூடிய அட்டையை ஸ்கேன் செய்யும் போது யுபிஐ மூலம்தான் பணம் செலுத்தப்படுகிறது. யுபிஐ பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அது பாதுகாப்பானதா என பலரிடமும் கேள்வி எழத்தான் செய்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான பண பரிவர்த்தனை முறைகளையும் ஒன்றிணைக்க ரிசர்வ் வங்கியும் இந்திய வங்கிகள் கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கியதுதான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா என்ற அமைப்பு. இந்த அமைப்பு ஏற்படுத்தியதுதான் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எனப்படும் யுபிஐ. இந்த யுபிஐ செயலியின் கீழ் தற்போது 399 வங்கிகள், நிதி சேவை நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. 2016 டிசம்பரில் யுபிஐ மூலம் பரிவர்த்தனை 707 கோடி ரூபாயாக இருந்தது. 2017 13,174 கோடி ரூபாயாகவும், 2018 1,02,000 கோடி ரூபாயாகவும், 2019 2,02,000 கோடி ரூபாயாகவும் பரிவர்த்தனை வளர்ச்சி கண்டுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை அதிகரித்து வந்த நிலையில் 2023 மார்ச் மாதம் வரை யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்தது 14,00,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 7 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி பெற்ற யுபிஐ சேவையில் உலகிலேயே இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. அனைத்து வங்கிகளும் தங்கள் வங்கிச் செயலியில் யுபிஐ பரிவர்த்தனையை வழங்குகின்றன. சேமிப்பு கணக்கு உள்ள வங்கிச் செயலியில் உள்ள கியூஆர் கோடு அல்லது யுபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வதே கூடுதல் பாதுகாப்பானது என்கின்றனர் நிபுணர்கள். தேர்ட் பார்ட்டி ஆப்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்க பேங்க்கு பண்ணாலும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு முதல்ல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி உங்க பேங்க்ல என்ன அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. தப்பு நடந்ததுன்னா பேங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. சந்தையில் யுபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ள தேர்ட் பார்ட்டி யுபிஐ செயலிகள் உள்ளன. இவற்றில் பிரபலமான பல செயலிகள் ரிசர்வ் வங்கியின் கீழ் வருவதில்லை என கூறுகிறார் சைபர் கிரைம் நிபுணர் கார்த்திகேயன். கூகுள் பே ஆர்பிஐக்கு அப்ரூவலே வாங்கல. இது வரைக்கும் ஆர்பிஐயும் நிறைய தடவை கேட்டாங்க, அவங்களும் நாங்கள் வாங்குறதுல பிகாஸ் ஜஸ்ட் வி ஆர் ப்ரொவைடிங் அன் அப்ளிகேஷன் மற்றபடி உங்களோட சிஸ்டம் தான் உள்ள ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் மாஸ்கிங் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அதனால் நாங்கள் ஆர்பிஐ கீழே வரணும் அவசியம் கிடையாது அப்படின்றது தான் ஜிபிஐ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எத்தனை பேருக்கு மக்களுக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கோட அப்ளிகேஷனில் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா சேஃப். வளரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் தவறில்லை, அதே நேரம் ஆபத்து இருப்பின் அதை கவனமாக கையாள வேண்டும். அப்போதுதான் பாடுபட்டு சம்பாதிக்கும் பணத்தை ஹேக்கர்ஸ் போன்றவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. SmileyTrips.com, the domestic and international tour expert.